தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ நாம் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்காங்க நிறைய மாணவர்கள் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கிற மாணவர்கள் எல்லோரும் எழுதி முடிச்சுருக்காங்க இவங்க வந்து இப்போ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து என்ன இருக்கும் ஏன் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எதனால மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்கன்னா இந்த பதினோரு நியூ மெடிக்கல் காலேஜஸ் வருமா இல்லையா அப்படி வந்தால் கட் ஆஃப் எப்படி அமைய வாய்ப்பு இருக்குது வரலன்னு சொன்னால் குறையுமா அதிகமாகுமா இந்த மாதிரி கன்ஃப்யூஸ் வந்து மாணவர்களுக்கு நிறையாவே இருக்குது இதை கிளியர் பண்ணுற விதமாக தான் வந்து இன்றைக்கி நாம் வந்து வீடியோ கொடுக்க போகிறோம் ரெண்டாவது வந்து அந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறதையும் பார்க்க போகிறோம் ரெண்டாவது நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிங்க எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்ன்றது ஒன்லி எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பு மட்டும்தானே தவிர நாட் எக்ஸாக்ட் அப்படின்றத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிங்க எக்ஸாக்ட் எப்போயுமே மேக்ஸிமம் சொல்லவே முடியாது நமக்கு ரேங்க் லிஸ்ட்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் கண்டிப்பாக வந்த அந்த ப்ரிடிக்ஷன் வந்து ஓரளவு ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னு சொன்னால் அது வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்டடாக தான் சொல்ல முடியும் ஒரு எதிர்பார்ப்போடு தான் சொல்ல முடியும் இதெல்லாம் முன்னப்பணம் ஆகிறதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது சரி இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா இப்போ நமக்கு என்டிஏ வந்து அஃபிஷியல் கீ வந்து இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணலை ஆனால் மற்ற சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து வெளியிட்ருக்காங்க நிறையா மற்ற வெப்சைட்டில் இருந்தெல்லாம் வெளியிட்ருக்காங்க அட்லீஸ்ட்டு நீங்கள் அதை பார்த்தோ அல்லது வந்து உங்களுக்கு நிச்சயமாக ஆன்சர் இதுக்கப்புறமாவது தெரிஞ்சிருக்க நம்ம நிறைய வாய்ப்புகள் இருக்குது என்ன எழுதுனது நீங்கள் அப்படின்றதுனால உங்கள் பேப்பர் கையில் வச்சு நீங்களே ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ ஸ்கோர் வந்து நமக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக எல்லாருமே செக் பண்ணி பார்க்கணும் அஃபிஷியல் கீ வரட்டும் அப்போ நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காமல் முன்கூட்டியே நீங்கள் உங்களுடைய மார்க் ஸ்கோர் வந்து எவ்வளோ இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எக்ஸாக்டாக வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யலான்றத பிளான் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இது அமையும் அதனால் யாராவது இது வரைக்கும் உங்களை நீங்கள் வந்து அசஸ்மெண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் அசஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க எவ்வளோ ஸ்கோர் வரது இருக்க வாய்ப்புகள் இருக்குன்றத ஒரு அசஸ்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க அது ரொம்ப முக்கியம் சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லாஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தைந்து மெடிக்கல் கிட்டே இருந்தது நம்ம தமிழ்நாட்டில் இந்த இருபத்தஞ்சி காலேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவாயிரத்து முந்நூறுக்கு சீட்டு மேலே நமக்கு கவுன்சிலிங் வந்து நடந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஆல் இண்டியா கோட்டாவும் சேர்த்து தான் நான் சொல்கிறது நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா இல்லாமல் ஒன்லி எயிட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் இருக்கிற நம்ம ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறு சீட்டுக்கிட்ட நமக்கு கவுன்சிலிங் வந்து நடக்கும் இந்த ரெண்டாயிரத்தி எட்நூறு இது வந்து லாஸ்ட் இயர் நான் சொல்லிகிட்டு இருக்கிறது இந்த லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு நமக்கு ஒரு ரெண்டாயிரத்து எட்நூறு சீட்டுக்கு கவுன்சிலிங் நடந்தது நிறைய மாணவர்கள் எழுதியிருந்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பழைய மாணவர்களுக்கும் இந்த வருஷம் எழுதின மாணவர்களுக்கும் வித்தியாசங்களை அவங்க சொல்கிற வித்தியாசங்கள் என்ன என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த வருஷம் வந்து நமக்கு நீட் எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்ததாக எல்லா மாணவர்களுமே ஃபீல் பண்ணியிருந்தாங்க நாம் வந்து ஒரு ஓ ஓ மாதிரி நம்ம ச சேனலில் வச்சுருந்தோம் அதுலேயும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஈஸியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ ஈஸியாக இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் ரிப்பீட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க ரிப்பீட்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிக மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் புது ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் குறைவாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா புது ஸ்டூடெண்ட்டோட ரிப்பீட்டர்ஸ் நிறைய மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ போட்டி என்பது வந்து இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாகவே இருக்க வாய்ப்பு இருக்குன்றதை நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்குங்க சரி இப்போ வந்து நமக்கு தெரியுமா நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த பதினோரு புதிய மெடிக்கல் காலேஜ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சிருக்கு இது வந்து திண்டுக்கல் நாமக்கல் விருதுநகர் திருவாரூர் கிருஷ்ணகிரி நாகப்பட்டினம் திருவள்ளூர் அரியலூர் க அரியலூர் கள்ளக்குறிச்சி போன்ற ஒரு பதினோரு இடங்களில் வந்து பதினோரு நியூ மெடிக்கல் காலேஜ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா தெரியும் பட் அப்படி வந்தால் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி அறநூறு சீட்டுக்கு மேலே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் புதுசாக எக்ஸ்ட்ரா அதாவது நமக்கு லாஸ்ட் இயருக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு சீட்டுக்கு கவுன்சிலிங் நடந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வருஷம் வந்து ஒரு நாலாயிரம் கிட்ட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்க்ளூடிங் ஏஐக்கு ஆல் இண்டியா கோட்டாவும் சேர்த்து நான் சொல்கிறது நாலாயிரத்தி இரநூறு கிட்ட டோட்டலாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ நாலாயிரத்தி இரநூறு சீட்டுக்கிட்ட இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து கட் ஆஃப் எப்படி அமையும் அப்படின்னா உங்களுக்கு புது காலேஜ் வந்திருந்தால் கட் ஆஃப் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்குது வந்தால் ஏன்னா இதில் வந்து எக்ஸ்ட்ரா சீட் நமக்கு கிடைக்கிறதுனால கட் ஆஃப் வந்து குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் புது மெடிக்கல் காலேஜ் வரவே இல்லை அப்படின்னா க கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கூடுதலாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது காரணம் என்னென்னா இந்த வருஷம் எக்ஸாமும் வந்து ஈஸியாக இருந்திருக்கு ரிப்பீட்டர்ஸும் நிறைய பேர் எழுதியிருக்காங்க அதனால் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து கூடுதலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த புதிய மெடிக்கல் காலேஜ் வரலை அப்படின்னு சொன்னான் சரி இப்போ நீங்கள் சொன்னால் வந்து உங்களுக்கு சொன்னேன் பதினோரு மெடிக்கல் காலேஜ் வரட்டும் மேபி இது வரலன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இது வரல அப்படின்னா ஏன்னா வந்தால் நமக்கு லக்குன்னு தான் நினைப்போம் இல்லையா ஸோ வராத அளவு வரலை அப்படின்னு சொன்னால் கட் ஆஃப் எப்படி அமையும்ன்றத ஃபஸ்ட்டு நாம் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுட்டு வந்தால் மேபி நமக்கு இப்போ சொல்ல போகிறத விட உங்களுக்கு கட் ஆஃப் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்போ சீட் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சிக்கிங்க அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு அனலைசி நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அறுநூறு பேருக்கு மேலே வந்து எழுதியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ஒரு நூற்றி நாற்பது பேருக்கு மேலே அறநூறு பேருக்கு மேலே எடுத்துருந்தாங்க லாஸ்ட் இயர் நம்ம குறைந்தபட்சம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஐநூறுக்கு மேலே அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு வச்சுங்களேன் ஒரு ஐநூறுக்கு மேலேனா ஒரு ஆயிரத்தி நானூறு பேர்கிட்ட வந்து லாஸ்ட் இயர் நமக்கு எடுத்திருக்காங்க ஒரு ஐநூறு பேருக்கு மேலே ஆயிரத்தி நானூறு பேருக்கு மேலே எடுத்திருக்காங்க மொத்தத்தில் ஸ்கோர் ஐநூறு ப்ளஸ் மார்க்கு அப்படி வந்து பார்த்திங்கன்னா சரி அப்படின்னா இந்த வருஷத்துக்கு நம்ம பார்க்கும்போது இந்த ஐநூறு பேருக்கு மேலே எவ்வளோ இருக்க வாய்ப்பு இருக்குன்னா கண்டிப்பாக ரெண்டாயிரம் பேருக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஐநூறு ப்ளஸ் இருக்கிற மார்க்கு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறுக்கிட்ட இருக்குது தான் அது அதுவே இந்த வருஷத்துக்கு ரெண்டாயிரம் பேருக்கு மேலே வருவாங்க நான் சொன்னேன் போல் ஒரு ஐநூற்றி ஐம்பது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது லாஸ்ட் இயருக்கு ஒரு ஐநூற்றம்பது ப்ளஸ் மதிப்பெண் வந்து ஒரு ஐநூறு பேர் தான் எடுத்திருந்தாங்க ஆனால் இந்த வருஷம் கண்டிப்பாக எழுநூறுலேருந்து எட்நூறு பேர் வரைக்கும் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா காரணம் என்னென்னா இது எல்லாமே எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாத்துலேயுமே வந்து இன்க்ரீஸ் இன்க்ரீஸிங் தான் இருக்குது போகுது நமக்கு கண்டிப்பாக ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் ஒரு அறநூறுன்னு சொன்னால் ஒரு இரநூத்தம்பது பேர் பேருக்கு மேலே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் ஐநூறு பேருக்கு மேலே ரெண்டாயிரம் பேருக்கு மேலே மேலே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த சூழ்நிலையில் அப்போ கட் ஆஃப் ஆனது எப்படி அமைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் இந்த பதினோரு மெடிக்கல் காலேஜ் இல்லை அப்படின்னா எவ்வளோ இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்தால் நீங்கள் பார்த்துக்கலாம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே இல்லை இப்போ உதாரணத்துக்கு வந்து காலேஜஸும் வரல அப்படின்னா அந்த பழைய சீட்டுக்கு தான் வந்து கவுன்சிலிங் நடக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் சீட்டுக்கு தான் வந்து கவுன்சிலிங் நடக்கும் இல்லையா அப்படி பார்க்கும்பொழுது ஓப்பன் காம்படிஷனில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஐநூற்றி தொண்ணூறு அல்லது ஐநூற்றி எண்பது ஐநூற்றி எண்பதுலேருந்து ஐநூற்றி தொண்ணூறு ப்ளஸ் வந்து கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஓ ஓப்பன் காம்படிஷன் ஓசிக்கி பொறுத்த வரைக்கும் இது வித்தவுட் நியூ மெடிக்கல் காலேஜஸ் அது இது இவங்க வரலை அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக பிசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக வந்து ஒரு ஐநூற்றி ஐம்பது ப்ளஸ் வந்து வா இருக்க வாய்ப்பு இருக்குது இது இது வந்து இன்க்ரீஸிங் ட்ரெண்டில் இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா கால் நமக்கு மெடிக்கல் சீட்டு வந்து குறைவாக இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா கட் ஆஃப் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும் அதை வச்சு தான் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அதே போல் பிசிஎம் பிசி முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐநூற்றி இருபது ப்ளஸ் வந்து கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஒரு ஐநூற்றி இருபது ஐநூற்றி இருபத்தி ஐந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும் எம்பிசி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூற்றி ஐநூறு ப்ளஸ் ஐநூற்றி அதை ஐநூறு ப்ளஸ் ஐநூற்றி பத்து வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் அது வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு எஸ்சி கேட்டகிரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றி முப்பத்தஞ்சு ப்ளஸ் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது அதே போல் எஸ்டி ஷெட்யூல் ட்ரிபியூ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பது ப்ளஸ் வந்து வறுக்க வாய்ப்புகள் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நியூ மெடிக்கல் காலேஜ் வராத பட்சத்தில் இன்க்ரீசிங் ட்ரெண்டில் கட் ஆஃப் ஆனது அமையும் இன் இதுவே நான் ஒரு உதாரணத்துக்காக உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான் வரல இப்போ வந்து உதாரணத்துக்கு பிசி நான் எடுத்துக்கிறேன் பிசி கேட்டகரியை பொறுத்தவரைக்கும் ஒரு ஐநூற்றி நாற்பது டு ஐநூற்றி ஐம்பது வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் உங்களுக்கு சொன்னேன் அதுவே புது மெடிக்கல் காலேஜ் வந்தால் எவ்வளோ இருக்கும் ஒரு ஐநூறுலேருந்து ஒரு ஐநூற்றி பதினஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு ஐநூறு டு ஐநூற்றி பதினஞ்சு புது மெடிக்கல் காலேஜோட சீட்டு கிடைச்சிதுன்னு சொன்னால் இல்லைன்னு சொன்னால் ஐநூற்றி நாற்பதுக்கு மேலே போக வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் வித்தியாசங்கள் நமக்கு இருக்கும் அதனால் நீங்கள் இப்போ நான் சொன்ன இந்த கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை இது வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் நமக்கு கண்டிப்பாக வந்து சீட்டு இன்க்ரீஸ் ஆக தான் போகுது ஆனால் பதினோரு மெடிக்கல் காலேஜுக்கும் எல்லாமே சேர்த்து வருமானது தெரியாது ஒரு ஆறு மெடிக்கல் காலேஜ்கிட்ட கன்ஃபார்மாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லையா அப்படி வந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன கட் ஆஃபை விட கொஞ்சம் குறையும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க ஏன்னால் நான் நான் சொன்னது புது மெடிக்கல் காலேஜ் வரலன்னு சொன்னால் என்னன்றதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அட்லீஸ்ட் ஒரு பதினோரு மெடிக்கல் காலேஜ் வராட்டாலும் ஆறு மெடிக்கல் காலேஜ் வந்தால் ஒரு பாதி சீட்டாக நமக்கு கிடைக்கும் அப்படி வந்ததுன்னா கூட அவங்களுக்கு கட் ஆஃப் இன்னும் கொஞ்சம் குறைய வாய்ப்புகள் உண்டு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உள் ஒதுக்கீடு ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வேறு அது வேறு கிடைக்குது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம் சீட்டு சீட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இது இது வந்து முழுக்க முழுக்க தனிப்பட்ட முறையில் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இது வந்து எக்ஸாக்ட்டு கிடையாது நாம் வந்து திரும்ப இன்னொரு வீடியோ கொடுப்போம் ரேங்க் லிஸ்ட்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு நைன்டி பர்சன்ட் அக்யூராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நான் சொல்ல போகிற கட் ஆஃப் அதுக்கப்புறம் அதனால் இந்த வீடியோவை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் எவ்வளோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்க லாஸ்ட் இயர்க்கும் இந்த விஷயம் இந்த இந்த வருஷத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்கோர் வந்து எவ்வளோ இருந்தது இப்போ எவ்வளோ இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு உங்களுக்கு நான் சொன்னேன் ஸோ இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் சந்தேகங்கள் நிறையா வரும் ரெண்டாவது முக்கியமாக வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் ஃபஸ்ட்டில் இந்த வீடியோவோட ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு சொன்னேன் மறக்காமல் நீங்கள் எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரு வேலை உங்கள் அசஸ்மெண்ட் பண்ணிக்கங்க மார்க் எவ்வளோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை நீங்கள் ரெடி பண்ணி தயாராக வச்சுருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வச்சு தான் நீங்கள் அடுத்த பிளானே பண்ண வேண்டியது இருக்குன்றதை நீங்கள் மர மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸோ வேறு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை நே டீட்டெயிலாக உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் தேங்க்யூ ஆல்